இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் துணிச்சலான கொள்கை முடிவுகளால் இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது. மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். முன்னாள் பிரதமர்கள் பி வி நரசிம்மராவ், சரண் சிங் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது. மகிழ்ச்சி தெரிவித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் புத்துயிர் பெற்றுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கையில் தகவல். நடப்பு நிதியாண்டில் சுமார் 96,000 கோடி ரூபாய் மதிப்பில் 10,500 மெகாஹெர்ட்ஸ் அலைக்கற்றை ஏலம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் எல் முருகனை அவமதிக்கும் வகையில் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தல். மக்களவை விவாதம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மழை வெள்ள நிவாரணம் குறித்து தான், சாதி குறித்து அல்ல. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு விளக்கம். நாட்டில் 99% கரும்பு விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தொகை வழங்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். ஸ்பெயின் பயணத்தில் 3,440 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. 33 மாத கால ஆட்சியில் 865,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. முதலமைச்சர் பெருமிதம். நாடு முழுவதும் 11 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் இணைப்பு. ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தகவல். தமிழகத்தில் உள்ள கோவில்களின் வருமானம் அந்தந்த கோவில்களுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டும். மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சர்வதேச குத்துச்சண்டை போட்டி. இந்திய வீராங்கனைகள் நிகத் ஜரீனா, அருந்ததி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேற்றார். முன்னாள் பிரதமர்கள் மறைந்த பி வி நரசிம்மராவ், சரண் சிங் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இதனை குறிப்பிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5 பேர் பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கர்பூரி தாக்கூர், பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 3 பேருக்கு நாட்டின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தங்களது கடமைகளை சிறப்பான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் தற்போது உறுப்பினர்களாக இருக்கும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் முடிவதைத் தொடர்ந்து அவர்கள் ஓய்வு பெற இருக்கின்றனர். இந்நிலையில் ஓய்வு பெறும் உறுப்பினர்களுக்கு பாராட்டு தரும் வகையில் மாநிலங்களவையில் சிறப்பு அமர்வு நடைபெற்றது. ஓய்வு பெறும் உறுப்பினர்களின் பணிகளை நினைவு கூறும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் உரையாற்றினர். அப்போது பேசிய பிரதமர், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது உடல்நிலையை பொருட்படுத்தாமல் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். உடல்நலக்குறைவாக இருந்தபோதும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பதற்காக நாடாளுமன்ற வளாகத்திற்கு சக்கர நாற்காலியில் மன்மோகன் சிங் வருகை தந்ததையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி தங்களது கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை சிறந்த எடுத்துக்காட்டாக மன்மோகன் சிங் இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். लेकिन जिस प्रकार से उन्होंने अपने जीवन को कंडक्ट किया, जिस प्रकार की प्रतिभा के दर्शन उन्होंने अपने कार्यकाल में कराए होते, उसका हमने एक गाइडिंग लाइट के रूप में सीखने के लिए प्रयास करना चाहिए। मुझे याद है उस सदन के अंदर लास्ट कुछ दिनों में एक वोटिंग का अवसर था, विषय तो मैं छूट गया मेरा, लेकिन पता था कि विजय ट्रेजरी बैंक की होने वाली, अंतर भी बहुत था, लेकिन डॉक्टर मनमोहन सिंह जी व्हील चेयर में आए, वोट किया। एक सांसद अपने दायित्व के लिए कितना सजग है மன்மோகன் சிங்கின் பணி அளப்பரியது என்றும், நீண்டகாலம் அவர் நாட்டை வழிநடத்தி இருப்பதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். மன்மோகன் சிங்கின் பணிகளுக்கு அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார்.
மத்திய அரசின் துணிச்சலான கொள்கை முடிவுகளால் இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் நடந்த விவாதத்திற்கு இன்று பதிலளித்த பிரதமர், காங்கிரஸ் கட்சி வடக்கு தெற்கு என நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலத்தில் அதிகாரத்திற்காக அந்த கட்சி ஜனநாயகத்தை வீழ்த்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல மாநில அரசுகளை கலைத்ததை சுட்டிக்காட்டினார். அத்தகைய கட்சி இன்று ஜனநாயகம் கூட்டாட்சி என போதனை செய்வதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது பொருளாதாரம் கொள்கை முடக்கத்தால் சீரழிந்து காணப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் பதிலுரைக்கு பின்னர் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் புத்துயிர் பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கையை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு விட்டுச் சென்ற சவால்களை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் வெற்றிகரமாக எதிர்கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுத்துள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு, 2G அலைக்கற்றை முறைகேடு, சாரதா நிதி நிறுவன முறைகேடு என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த 15 முறைகேடுகளை பட்டியலிட்டுள்ள வெள்ளை அறிக்கை, இந்த ஊழல் வழக்குகள் மக்களின் நம்பிக்கையை இழக்க செய்திருந்தன என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014 பதவியேற்கும் போது நாட்டின் பொருளாதார நிலை மிக மோசமாக இருந்ததாகவும், பொருளாதாரத்தை மேம்படுத்த நிர்வாக சீர்திருத்தங்களை பெருமளவில் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருந்ததாகவும் வெள்ளை அறிக்கை கூறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் புத்துயிர் பெற்று தற்போது உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது என்று கூறுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போலந்து நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் யுக்ரைன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் விவகாரங்கள் குறித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் போலந்து நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராடக் சிகோர்ஸ்கியுடன் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். ராடக் சிகோர்ஸ்கியுடன் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் குறித்து பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் நிலவும் அரசியல் விவகாரங்கள் குறித்தும் அவருடன் விவாதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா போலந்து இடையே பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதை முன்னோக்கி இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் சுமார் 96,000 கோடி ரூபாய் மதிப்பில் 10,500 MHz அலைக்கற்றை ஏலம் விட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அமைச்சர், இந்திய ரயில்வே முழுவதும் பல அடுக்கு வாகன நிறுத்தம் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறினார். இதன் மூலம் சுமார் 3 கோடி பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், இந்த திட்டங்களின் நிதி ஒதுக்கீடு 12,343 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் 2029-30ஆம் ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவடையும் என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் பேசிய அவர், நடப்பு நிதியாண்டில் சுமார் 96,000 கோடி ரூபாய் மதிப்பில் 10,500 MHz அலைக்கற்றை ஏலம் விடவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக குறிப்பிட்டார். மீன்பிடி மீன்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியை 2026 மார்ச் வரை தொடர அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும், மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாகவும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியை சைரோ மலபார் தேவாலயத்தின் மேஜர் ஆர்ச் பிஷப் ரஃபேல் தட்டில் சந்தித்தார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக ஊடக எக்ஸ் தளத்தில், சைரோ மலபார் தேவாலயத்தின் மேஜர் ஆர்ச் பிஷப் ரஃபேல் தட்டிலுடன் ஒரு நல்ல சந்திப்பு நடந்தது என்று பதிவிட்டுள்ளார். போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் புதிய மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் இம்மசோதா நிறைவேற்றப்பட்டது.
பொது தேர்வுகள் முறையற்ற செயல்பாடுகளை தடுத்தல் தொடர்பான இந்த மசோதாவின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங், அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வு உட்பட பல்வேறு போட்டித் தேர்வுகளிலும் முறைகேடுகளை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். இளைய சமுதாயத்தின் சக்தி நாட்டின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிய அமைச்சர், இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் நபர்களை தடுப்பதே இந்த மசோதாவின் நோக்கம் என்றார். மத்திய அமைச்சர் எல் முருகன் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு கூறிய கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தமது அமைச்சரவை சகா எல் முருகனுக்கு எதிராக அவை மரபுக்கு மாறான வார்த்தைகளை பயன்படுத்தியும் இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே டி ஆர் பாலுவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் உடனடியாக அவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் பட்டியல் இனத்தவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சக அமைச்சருமான எல் முருகனை அவமரியாதை செய்ததற்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தினார். இது குறித்து விமர்சனம் செய்துள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன், திமுகவின் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பம் மக்களவையில் வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முருகன், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும், அதனை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் அவதூறு கருத்துக்களை பரப்பி நியாயம் தேட முற்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு குறித்த உண்மைக்கு புறம்பான கருத்தை டி ஆர் பாலு அவையில் தெரிவித்ததாகவும் எல் முருகன் தெரிவித்தார். திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு அவதூறாக பேசுவது இது முதன்முறை அல்ல என்றும் இணையமைச்சர் முருகன் குறிப்பிட்டார். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, தாம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று கூறினார். பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ள நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பதுதான் என்றும் தெரிவித்தார். தாம் உள்நோக்கத்துடன் பேசவில்லை என்றும் டி ஆர் பாலு குறிப்பிட்டார். இதனிடையே நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, மழை வெள்ள நிவாரணம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த துறைக்கு தொடர்பின்றி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசியதால் தான் விவாதம் திசை திரும்பியது என்று கூறினார். திமுக உறுப்பினர்கள் மீது தவறு ஏதும் இல்லை என்றும் ஆர் ராசா தெரிவித்தார். கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காயை 4 இணையதளங்கள் மூலம் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் விற்பனை செய்கிறது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக உறுப்பினர் AKP சின்ராஜ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், ஏலதாரர்கள் நடைமுறையில் உள்ள சந்தை விகிதத்தின் அடிப்படையில் தங்கள் சலுகை விலையை மேற்கோள் காட்டுவதாக தெரிவித்தார். விலை ஆதரவு திட்ட வழிகாட்டுதல்களின்படி மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்படும் ஒட்டுமொத்த அளவு அந்த குறிப்பிட்ட பருவத்தில் பொருளின் உண்மையான உற்பத்தியில் 25% கட்டுப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். நாட்டில் 99% கரும்பு விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தொகை வழங்கப்படுவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 115,000 கோடி ரூபாய் தொகையில் 114,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாக கூறினார். கரும்பு விவசாயிகளின் நிலுவைத் தொகைகளை வழங்குவதில் கடந்த காலங்களில் 2 முதல் 3 ஆண்டுகள் தாமதமானதாக தெரிவித்த அவர், தற்போது உடனுக்குடன் விவசாயிகளுக்கு கரும்புக்கான தொகை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். தற்போது நாட்டின் கரும்பு உற்பத்தி 2013-2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான GPS சுங்க கட்டண வசூல் முறையை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இதனை தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இந்த புதிய நடைமுறையின் கீழ்
வாகன பதிவின் அடிப்படையில் உரிமையாளரின் வங்கிக் கணக்கில் இருந்து நேரடியாக சுங்க கட்டணம் பிடித்தம் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நடைமுறை அமலாக்கப்படுவதால் தற்போது உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டு நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்தை எளிதாக்க உதவும் என்று அவர் கூறினார். இதுவரை 8,13,00,000 அதிகமான ஃபாஸ்டாக் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சராசரியாக தினந்தோறும் 170 முதல் 180 கோடி ரூபாய் வசூலாவதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த ஜல்சக்தி துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், நாடு முழுவதும் சுமார் 11 கோடி கிராமப்புற வீடுகளில் குழாய்கள் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான சுத்தமான குடிநீர் வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து வருவதால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை தொடர்ந்து தானும் கைது செய்யப்படலாம் என தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தில்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசை கண்டித்து கேரள அரசு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ஒரு நபர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு சிறைக்கு அனுப்பப்படும் நிலை மாறி இப்போது யாரை சிறைக்கு அனுப்புவது என்பதை பாஜக முடிவு செய்யும் நிலை உருவாகி இருப்பதாகவும், எதிர்கட்சியினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவர்களது ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் தெரிவித்தார். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்திற்கு கூடுதலாக 3 தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக IAS அதிகாரி சங்கர்லால் குமாவத் நியமனம் செய்யப்பட்டார். மேலும் IAS அதிகாரிகள் ஸ்ரீகாந்த், அரவிந்தன் ஆகியோர் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆண்டில் தில்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது அளித்த வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என கூறி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் இருந்து தில்லி நோக்கி டிராக்டரில் ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் நொய்டாவில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்க தில்லி நொய்டா சில்லா எல்லையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு ட்ரோன் மூலம் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். உதகை அருகே லவுடேல் காந்திநகர் பகுதியில் கட்டுமான பணியின் போது பழைய நகராட்சி கழிப்பிட கட்டிடம் இடிந்து விழுந்து உயிரிழந்த 6 பெண்களின் உடல்களுக்கு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த 2,00,000 ரூபாய் நிவாரண நிதிக்கான காசோலைகளை வழங்கி ஆறுதல் கூறிய அமைச்சர், ஈமச்சடங்கு செய்ய தனது சொந்த நிதியிலிருந்து 50,000 ரூபாய் வழங்கியதுடன் தொழிலாளர் நலத்துறை மூலம் தலா 5,00,000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அணையில் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அணையின் வலது இடது கரைகள் மற்றும் மேல்மட்ட கீழ்மட்ட மதகுகளை ஆய்வு செய்த அவர் அணை மற்றும் மதகுகளின் உறுதித்தன்மை குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அணை மேம்பாட்டு பணிகள், மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநிலங்களவையில் 56 உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், அஸ்வினி வைஷ்ணவ், பூபேந்தர் யாதவ், மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் 15ஆம் தேதி வரை மனு தாக்கல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், குஜராத், கர்நாடகம் உள்ளிட்ட 15 மாநிலங்களிலிருந்து இந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய அமைச்சர், 1,10,000 கோடி ரூபாயிலிருந்து 2,80,000 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரிபவர்களுக்கும் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். பரவல் பெருமளவு
குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். காசநோய் ஒழிப்பு ஆணைய கூட்டத்தில் காணொலி மூலம் பங்கேற்று பேசியவர், காசநோய் பாதிப்பு உலகம் முழுவதும் சுகாதார பிரச்சினையாக நிலவுகிறது என்று தெரிவித்தார். காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் மத்திய அரசு தீவிரமாக செயல்படுகிறது என்றும், 2025 நாட்டிலிருந்து முழுமையாக காசநோயை ஒழிப்பதே நமது திட்டம் என்றும் அமைச்சர் கூறினார். தயாரிப்பு நிறுவனம் தமது 220 ரக விமானத்துக்கான கதவுகளை தயாரிக்க இந்திய நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் ஏர்பஸ் நிறுவனத்துக்கான இந்திய தலைவர் ரெமி மைலாட் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். இந்திய விமான உதிரி பாகம் தயாரிப்பு நிறுவனமான டைனமிக் டெக்னாலஜியுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு A220 ரக பயணிகள் விமானத்துக்கான கதவுகளை ஏர்பஸ் நிறுவனம் அடுத்த ஆண்டு பெற உள்ளதாக ரெமி மைலாட் தெரிவித்தார். இந்தியா பிரான்ஸ் கடற்படையின் 17th உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் கடந்த 2 நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இரு நாடுகளும் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடற்படை உத்திகளை பகிர்ந்து கொள்ளவும் நிபுணத்துவ தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாஹுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் தில்லி இல்லத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு காரை அமலாக்கத்துறை கையகப்படுத்தியது. இந்த காரை ஹேமந்த் சோரனுக்கு தீரஜ் சாஹு சட்டவிரோதமாக பரிசளித்ததாக கூறி அமலாக்கத்துறை தற்போது சம்மன் அனுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசத்தின் ஹர்தா மாவட்டத்தில் ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்தார். ஹர்தா மாவட்டத்தில் நேரிட்ட பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஹர்தாவில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் அனைவருக்கும் இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உள்ளூர் நிர்வாகம் உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2,00,000 ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கூறுகையில், இந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4,00,000 ரூபாய் நிதி உதவியும், காயமடைந்தவர்களுக்கு இலவச சிகிச்சையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். ஸ்பெயின் பயணத்தின் மூலம் 3,440 கோடி ரூபாய் அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10 ஸ்பெயின் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிப்ரவரி 7 சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்பெயின் பயணம் சாதனை பயணமாக அமைந்தது என்றும், ஸ்பெயினில் வாழ் தமிழர்களை நேரில் சந்தித்து மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்வதற்கு ஸ்பெயின் நிறுவனங்கள் ஆர்வம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலைசிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் தொடரும் என்றார். ரோகா, ஹபக்லாட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் 3,440 கோடி அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுகவின் 33 மாத கால ஆட்சியில் 865,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை, கோவை, தூத்துக்குடி நகரங்களில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டு மூலம் 1,90,803 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக கூறியுள்ளார்.
இரண்டாவது கட்டமாக ஐக்கிய அரபு நாடுகள் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு 7,441 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடு பெறப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மூன்றாவது கட்டமாக கடந்த மாதம் சென்னையில் நடத்திய உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 664,180 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும், நான்காவது கட்டமாக ஸ்பெயின் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டதன் மூலமாக 3,440 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த 14 முன்னாள் எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட 18 பேர் பாஜகவில் இணைந்தனர். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர்கள் எல் முருகன், ராஜீவ் சந்திரசேகர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் அவர்கள் கட்சியில் இணைந்தனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களின் வருமானம் அந்தந்த கோவில்களுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டும் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் என் மண் என் மக்கள் யாத்திரையை மேற்கொண்ட அண்ணாமலை அங்கு திரண்ட பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் இந்து சமய அறநிலையத்துறை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றார். கோவில்களின் வருமானம் அந்தந்த கோவில்களின் நலன் சார்ந்த திட்டங்களுக்கே செலவழிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சென்னையில் முதியோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று அண்மையில் நடைபெற்றது. தமிழகத்தில் முதல் முறையாக BTVO, TQI மற்றும் DAV கல்வி குழுமம் இணைந்து நடத்திய முதியோர்களுக்கான திருவிழா பள்ளிக்கரணையில் உள்ள DAV பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சென்னையைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட முதியோர் இல்லங்களில் இருந்து 100க்கணக்கான முதியவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் சுவையான விருந்தளிக்கப்பட்டது. மேலும் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முன்னதாக இந்நிகழ்ச்சியை சென்னை தொலைக்காட்சி செய்திப்பிரிவு முன்னாள் தலைவர் ஐ விஜயன், DAV கல்வி குழுமத்தின் செயலாளர் விகாஷ் ஆர்யா, லலித் நாங்கியா, பிரமிளா கவு, நிஷி நாங்கியா மற்றும் நிர்வாகிகள் பங்கு பெற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஜரீனா, அருந்ததி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பல்கேரியாவில் நேற்று நடைபெற்ற 50 கிலோ இடைப்பிரிவில் பிரான்ஸ் வீராங்கனை வாசில்லாவை இந்தியாவின் நிக்கத் வீழ்த்தினார். அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை நிக்கத் பல்கேரியாவின் சுகானாவோவை எதிர்கொள்கிறார். 66 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அருந்ததி சௌத்ரி செர்பியாவின் மிலினாவை வீழ்த்தினார். இவர் அரையிறுதியில் ஸ்லோவாக்கியா வீராங்கனை ஜெசிகாவுடன் மோதுகிறார். அரையிறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன. 30 நாடுகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வீரர் நிஷாங்கா 2 சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஆட்டம் வல்லைகளவில் நேற்று பகலிரவு ஆட்டமாக நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் கேப்டன் அஸ்மத்துல்லா பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதன்படி முதலில் பேட்டிங்கை தொடங்கிய இலங்கை அணியின் தொடக்க வீரர் பதும் நிஷங்கா 139 பந்துகளில் 20 பவுண்டரி 8 சிக்ஸர் அடித்து 210 ரன் குவித்தார். 53 ஆண்டுகால ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை 4,225 ஆட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இவற்றில் அடிக்கப்பட்ட 12வது இரட்டை சதம் இதுவாகும்.